வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. ஆகஸ்ட் 2022 ஹிந்தி எக்ஸாமுக்கான சிலம்பஸ் டீட்டெயில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஃபுல் சிலம்பஸும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. ஃபுல் போர்ஷனும் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணும். பிராத்மிக் டு பிரவீன் உத்தராத் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் போர்ஷனும் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் படிங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். February 2023 தான் உங்களுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஆன்லைனாக ஆஃப்லைனான்னு கேட்குறீங்க, அது இன்னும் சபா அனௌன்ஸ் பண்ணலை. ரிசல்ட்டெல்லாம் வந்த பிறகு ஒரு 2 மந்த்ஸ் கழித்து தான் எக்ஸாம் ஆன்லைனாக ஆஃப்லைனான்னு சொல்லுவாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், பிராத்மிக் மதிமா ராஷ்டிரபாஷாவுக்கு நியூ சிலம்பஸ் நியூ புக் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஹிந்தி பிரச்சார் வாகினி 1 பிராத்மிக்கு படிச்சிருப்பீங்க, ஹிந்தி பிரச்சார் வாகினி 2 மதிமாவுக்கு படிச்சிருப்பீங்க, ஹிந்தி பிரச்சார் வாகினி 3 ராஷ்டிரபாஷாவுக்கு படிச்சிருப்பீங்க. இப்போ அதுக்கு பதிலாக பிரச்சார் சபாவில் வந்து பிராத்மிக் பாட்டிய புஸ்தக், மதிமா பாட்டிய புஸ்தக், ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக்னு நியூ சிலபஸ் நியூ புக் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் 2022 நீங்கள் ஓல்டு சிலபஸும் படிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நியூ சிலபஸ் நியூ புக் வந்து உடனே கிடைக்காது, கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும். அதனால் ஓல்டு சிலபஸும் படிக்கலாம், நியூ சிலபஸும் படிக்கலாம், ஓல்டு புக்கும் படிக்கலாம், நியூ புக்கும் படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஆகஸ்ட் 2022 ஓல்டு சிலபஸே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில குழந்தைங்க 1 இயருக்கு படிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்களுக்குலாம் ஓல்டு சிலபஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உடனே புக்கு கிடைக்காது. அதனால் ஓல்டு சிலபஸே ஃபாலோ பண்ணுங்கள். பிராத்மிக் மதிமா ராஷ்டிரபாஷாவுக்கு இந்த தடவை ஆகஸ்ட் 2022 நியூ சிலபஸ் இருக்குது, ஓல்டு சிலபஸ் இருக்குது. உங்களுக்கு 2 கொஸ்டின் பேப்பரும் கொடுப்பாங்க. நீங்கள் நியூ சிலபஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நியூ சிலபஸ் எக்ஸாமுக்கு எழுதலாம், இல்லை ஓல்டு சிலபஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஓல்டு சிலபஸ் எழுதலாம். 2 கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு தருவாங்க. பிரவேஷிக்கா, விஷாரத் பூர்வாத், விஷாரத் உத்ராத், பிரவீன் பூர்வாத், பிரவீன் உத்ராத் இவங்களுக்கெலாம் சிலபஸ் சேஞ்ச் ஆகலை, பழைய ஓல்டு சிலபஸ்ஸே தான். ஸோ நீங்கள் அதையே படிச்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் February 2023 அந்த எக்ஸாமுக்கு வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நியூ புக் பின்னாடி உங்களுக்கு வந்து ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து லாஸ்ட் டைம் எப்படி முன்னெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சபாவில் நேரிலேயே போய் கொடுக்கணும். அந்த மாதிரி February 2023 ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.